அடுத்ததான் நம்ம மேடையில் வரப்போகிறது சிவகாசி கருப்புசாமி. வாங்க. இதோ எல்லா தொலைக்காட்சியிலும் டாப் டென் மூவிஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம். இந்த வார நிகழ்ச்சியில் 10வது இடத்துல இருக்கிற படம் சளி வருது. இந்த படத்தில் கதாநாயகன் வந்து நகை வேலை பார்க்குறவர். அவர் ஒரு பொண்ணுக்கு மூக்குத்தி குதிரைக்காக வெளியூருக்கு போகிறாரு. போகும்போது ஒரு கனவு ஒன்று வருது. அந்த கனவில் அவர் பொண்ணுக்கு மூக்கு குத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா ஓன்னு அழுகுது. அழுகும்போது ஜாராட்டுன்னு ஜாலி வந்துடுது. ஐயோ ஐயோ அப்படின்னு பதறி இருந்துச்சா அது கனவு. அப்படம் நல்ல வேலை அது அபுஜம் இது கனவு தான் அப்படின்ட்டு இவர் ஊருக்கு போய் இறங்கினா அந்த மூக்குத்த போகிற பொண்ணு இருக்கு இல்லையா அது ஒரு கனவில் பார்த்தா அதே பொண்ணு. அடப்பாமே பாதி கனவு பழிச்சு கொடுத்து மீதியும் பழிச்சுடுதோ என்னவோ அப்போ எதாவது ஓடிடுமா அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் மூக்கு குத்துனாரா ஜாலி வந்துதான் இல்லையா இதான் அந்த படத்தோட கதை. மொத்தத்தில் ஜாலி வருது. இந்த மாதிரி ஒரு படம் இப்போ தான் வெளி வருது. அடுத்து 9வது இடத்துல இருக்கிற படம் நித்திர யோகத்தில் நான் துயிலப்பன். இந்த படத்தோட விமர்சனத்தை நம்ம தேவையான அளவுக்கு அலைச்சி விட்டதுனால 8வது இடத்துல இருக்கிற வீணா போச்சு சீனடா இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்துக்கு சென்சார் வந்து ஓவர் டைம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டதுனால ஓவராக வெட்டி போட்டாங்க. ஒரு காமன் நேர படம் தான் மிச்சமாயிருக்கு போல் இருக்கு. அதனால் விளம்பர ரீலோட சேர்த்து போட்டு விட்ருங்க அப்படின்னு விட்டாங்க. உலகத்துலேயே அதிக தேட்டரில் ஓடக்கூடிய ஒரே படம் இந்த படம் தான். அடுத்து 7வது இடத்துல இருக்கிற படம் ஏளனி. 6வது இடத்துல இருக்கிற படம் விழுவோம் எந்திப்போம். 5வது இடத்துல 1.5 குயர் நோட்டு. இந்த படங்களோட விமர்சனத்தையும் நம்ம தேவையான அளவுக்கு அலைஞ்சி விட்டனால 4வது இடத்துல இருக்கிற கருகிய மருமகன் அந்த படத்தை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு நாயகன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் இவரை தான் நான் விரும்புகிறேன் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க அம்மா அவரை பார்த்து இந்த வாரப்பா எங்கள் குடும்பத்தில் 50 பேருமே கருப்பாத்தையும் இருப்போம் நீ வேலையோருன்னு இருக்கிற உன்னை மருமகனை எங்களால் ஏற்றுக்கிட முடியாது நீ போய் கருப்பாகிட்டு வா அதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு விட்றாங்க. இவர் போய் கரியை கிரியை பூசிட்டு வந்து நிற்கிறாரு. அந்நேரம் ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஒரு கூடை கண்மை ஒரு கூடை களிமண் ஒன்றாக சேர்ந்தால் அதுதானே என் ஸ்கின் சித்தப்பா வஜ ஜக பேய் இப்போ நான் கண்டங்காரு பேய். இந்த பாட்டுக்கு ரசிகர்கள்லாம் நல்லா கைதுடுறாங்க. ஆக கல்யாணம் முடிஞ்சுதா இல்லையாங்கிறது தான் கதை. அடுத்து 3வது இடத்துல இருக்கிற படம் வீல். இந்த படத்தில் கதாநாயகியும் கதாநாயகனும் வீல் உருட்டி விளையாண்டுட்டு வர்றாங்க. அப்போ எதுக்கு வில்லை வீலை உருட்டிட்டு ஓடியாடுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி வில்லை வீலோட வாய்க்காலில் விழுந்துடுறாரு. அப்போ அவர் வாய்க்காலில் கலந்த மணிக்கு ஒரு வதனம் எழுதுறாரு. எங்கே போகிறப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு வீல் மாதிரி இன்றைக்கி நான் உழுவுறேன்னு நினைப்பா சிரிக்காத எனக்கே ஒரு நாள் நீயும் இந்த வாய்க்காலில் தான் உழப்போற அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல ஒரு வில்லன் கதாநாயகனை பழி வாங்குகிற படம் இந்த படம் தான். மொத்தத்தில் வீல் ஒரு மோசமான டீல். அடுத்ததாக 2வது இடத்துல இருக்கிற படம் ஃபுல்லாக. அதாவது இந்த படத்தில் மானிட்டர் நெப்போலியன் ஹீரோவாக அறிமுகமாயிருக்கிறாரு. நாயகி கல்யாணி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் பேக் பைப்பரோட இசையில் பாடல்கள்லாம் தள்ளாட வச்சுருக்குது. இந்த படத்தை ஹவுஸ்ஃபுல்லாக ஓட்ட வச்சு காட்டுவேன் அப்படின்னு இயக்குனர் சொல்கிறாரு. இந்த படம் ஃபுல்லாக டாஸ்மாக்லேயே படமாக்கியிருக்கிறது இந்த படத்தோட சிறப்பு. மொத்தத்தில் ஃபுல்லாக
அடுத்து எப்பயும் போல் முதல் இடத்துலேயே இருக்கிற படம் கோமா. இந்த படத்தில் நாயக ராமா ஹேமாவை லவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் ஹேமா வந்து நாயக ராமா கிட்ட சொல்கிறாங்க, இந்தப்பா நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை கட்டிக்காமல் போயிட்டேன்னா நான் தரக்குள்ள ஒன்றிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ராமா வந்து சரி போமா அப்படின்னுறாரு. என்னடா எப்படி சொல்கிறான்ட்டு ஹேமா ஒரு இரும்பு ஜாமான் எடுத்து ராமாவோட மண்டையெல்லாம் அடிச்சு விட்றாங்க. நாயக ராமா கோமாவில் படுத்துடுறாரு. நாயகி ஹேமாவுக்கு காமால வந்துவிடுது. மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் பூமாலை மாற்றிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. மொத்தத்தில் கோமா காமா சோமா. நன்றி. நல்லா இருந்தது, அருமையான கதை. இவர் விமர்சனத்தை பார்த்தா படம் நல்லா ஓடிச்சுன்னா கூட்டம் போயிடும், யாரும் போக மாட்டாங்க. ஆமாம், அதனால் உங்கள் விமர்சனம் வந்து என்னென்னா இது ஒரு சட்டையர் விமர்சனம் தான், இருந்தாலும் ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. ரசிக்கும்படி சார் சொல்லுங்கள். உங்களுடைய சூப்பராக இருந்தது, கான்செப்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ஒரு அதாவது ஒரு உணர்ச்சிகரமாக சொல்ல வேண்டிய ஒரு விமர்சனத்தை வீட்டை விட்டு வெளியில் போகாதா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அது அவரை வச்சு இந்த விமர்சனம் கேக் கான்செப்டாகவே ரொம்ப நல்லா ஒரு என்ஜாயபுளாக இருந்தது. சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஸ்டார்ட் மியூசிக். Hey.